Hi children, இன்னைக்கு நம்ம மேத்ஸ் கிளாஸ்ல உங்களோட செகண்ட் டேர்ம் புக்ல பேஜ் நம்பர் 31ல ஃபில் இன் த கரெக்ட் நம்பர்ஸ் கவுண்டிங் பேக்வர்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பிஃபோர் ஆஃப்டர் பிட்வீன் அண்ட் ஃபார்வர்ட் நம்பர்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல பேலன்ஸ் இருக்க அந்த பேக்வர்ட் நம்பர்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். பேக்வர்ட்ஸ் நம்பர்ஸ், ஃபார்வர்ட் நம்பர்ஸ்னால் எப்படி எழுதணும் நம்ம ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து என்ன பண்ணோம் நம்ம, அடுத்து என்ன நம்பர் வரும் அடுத்து என்ன நம்பர் வரும்னு நம்ம பார்த்து எழுதணும். இப்போ பேக்வர்ட் நம்பர் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர்லேருந்து அதுக்கு முன்னாடி எந்த நம்பர் வந்துச்சோ அதிலிருந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 119 கொடுத்துருக்காங்க. அதோட லாஸ்ட் நம்பர் பார்த்தோன்னா டேஷ்க்கு அப்புறம் இருக்க நம்பர் 115 இருக்குது. இப்போ இதை பேக்லேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ 119லேருந்து அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் வந்துச்சு அதை ஃபர்ஸ்ட் டேஷில் எழுதணும். அதுக்கு அடுத்தது என்ன நம்பர் வந்துச்சுன்றதை செகண்ட் டேஷில் எழுதணும், அதுக்கும் முன்னாடி. அதே மாதிரி நம்ம பேக்வேர்டில் போகும்போது, அதாவது முன்னாடி இருந்து பின்னாடி போக போகிறோம், அந்த மாதிரி எழுத போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் 119க்கு முன்னாடி வந்த நம்பர் 118. இப்போ 118க்கு முன்னாடி இருந்த நம்பர் என்ன அப்படின்றத எழுத போகிறோம். 117. இப்போ 117க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்னன்றது எழுதலாம். 116. அதுக்கும் முன்னாடி இந்த நம்பர் 115ன்றதை அவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இருக்க இதில் 105, அதுக்கப்புறம் 3 டேஷ் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டாக 101 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு பேக்வேர்டில் இருக்க நம்பர்ஸ் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் 104, அப்புறம் 103, அப்புறம் 102, கடைசி 101ன்றதை அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் தேர்ட் ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இருக்கிறதும் நடுவில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நடுவில் 2 டேஷ் இருக்குது, லாஸ்ட்டாக 1 டேஷ் இருக்குது. அப்போ நம்ம இதில் மொத்தம் 3 நம்பர்ஸ் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 110க்கு 109 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 109க்கு முன்னாடி இந்த நம்பர் 108, அடுத்தது 107ன்றதை அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த நம்பர் எழுத போகிறோம். 106 எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது 117 கொடுத்துருக்கு ஸ்டார்டிங்கில், அட் லாஸ்ட் வந்து 113 கொடுத்துருக்கு. இப்போ 117ஓட ஃபர்ஸ்ட் பேக்வேர்ட் நம்பர் 116 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 115க்கு அப்புறம், அதாவது முன்னாடி 114 வரும், 114. கடைசியாக 113ன்றத அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது 111 கொடுத்துருக்காங்க, 111. 111க்கு 2 டேஷ், அப்புறம் 108 வந்திருக்கு, லாஸ்ட்டாக 1 டேஷ் இருக்குது. இப்போ அதை ஃபில் பண்ணலாம். 110 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 109 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 108 அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக இருக்கா 107 மட்டும் நான் எழுத போகிறோம். 107 எழுதியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இருக்க டேஷ் 113, இதோட பேக்வர்ட் நம்பர்ஸ் எழுதலாம். 113க்கு முன்னாடி 112, 112க்கு முன்னாடி 111, 111க்கு முன்னாடி 110, 110க்கு முன்னாடி 109 போட்டாச்சு. 109க்கு முன்னாடி 108, 108க்கு முன்னாடி 107, 107 போட்டாச்சு. இப்போ நம்ம பேக்வர்ட்ஸ் நம்பர்ஸ் எப்படி, இப்போ இந்த அசனிங் ஆர்டரில் நம்ம பிக்சர்ஸ் பார்க்கலாம். அசனிங் ஆர்டர் அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு பெரிய நம்பருக்கு போகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த அசனிங் ஆர்டரில் சின்னதாக ஒரு பிக்சர்ஸ் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருக்க ஸ்கொயர் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதை விட அடுத்த ஸ்கொயர் கொஞ்சம் பெருசாக இருக்குது.
ஆனால் ஃபைனலாக இருக்கிறது நல்ல பெருசாக இருக்குது. இப்போ இந்த இதுக்குள்ளேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா சின்னதுலேருந்து பெரிய இதுக்கு போகிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா பெருசுலேருந்து சின்னதுக்கு வர்றது. அதையும் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வைஸாக எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா பெருசில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னவாக இருக்குது, பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் இருக்க ட்ரையாங்கிள் அதை விட கொஞ்சம் குட்டியாக இருக்குது. கடைசியாக இருக்க ட்ரையாங்கிள் ரெண்டாவது இருக்க ட்ரையாங்கிளை விட இன்னும் குட்டியாக இருக்குது. இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், சின்னதாக கம்மியாகிட்டே வரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இப்போ உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 32 பார்க்க போகிறோம். ஓகே, பேஜ் நம்பர் 32 ரைட் த நம்பர்ஸ் 1 to 10 இந்த அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா விஷயம் என்ன சொன்னேன், சின்னதுலேருந்து பெருசுக்கு போகிறது அப்படின்னு சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு 1 கொடுத்துருக்காங்க, இப்போ 1 அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும், அதிகமாகிட்டே போகணும். போடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் 2 இருக்குது, இப்போ செகண்ட் பாக்ஸில் நம்ம 2 போட போகிறோம். ஃபஸ்ட் பாக்ஸில் 1 இருக்குது, செகண்ட் பாக்ஸில் 2. செகண்ட் பாக்ஸில் 2 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாக்ஸில் 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 4. நெக்ஸ்ட் நம்பர் 5 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் 6. எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 7 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 8. நெக்ஸ்ட்டு 8 போடலாம், போட்டாச்சு. அப்புறம் 9 போட போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக 10 போட போகிறோம். 10 போட்டாச்சு. இப்போ கீழே இருக்கிறதுல அப்படியே ரிவர்ஸில் எழுத போகிறோம். அந்த 10 அப்படியே 9 8 7 6 5 4 3 2 1 எழுத போகிறோம். இந்த மாதிரி 9 8 7 6 5 4 3 2 1 அந்த பாக்ஸ்க்குள்ளே எழுதிக்கோங்க, சரியா? இப்போ இந்த கிளாஸில் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் நம்ம பார்த்தோம், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.